ஹலோ கைஸ் வெல்கம் பேக் இன் டு த நியூ வீடியோ. அதாவது நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம்லாம் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணி போகிறது கிடையாது இந்த வீடியோவை பொறுத்தளவு. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம்லவில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன். அதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இனிஷியலாக எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, பட் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணும்போது எனக்கு பெரிய ப்ராப்ளமே வந்துச்சு. அது என்னங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் மறக்காமல் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ட்ரீம்லவுன் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, மணி ஆட் பண்ணி வின் பண்ணுறீங்க. வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வின்னிங் அமௌண்ட் நம்மகிட்ட வந்துடுது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வின்னிங் அமௌண்ட் வந்துடுது. இப்போலாம் பார்த்தோன்னா இப்போ அப்டேட்டில் வந்து 50 ரூபீஸ் இருந்தாலே வின்னிங் அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஆரம்பத்துலலாம் பார்த்தோன்னா 200 ரூபான்னு நினைக்கிற ஐ திங்க் அப்படி இருந்தால் தான் வித்ரா பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வின்னிங் அமௌண்ட் வந்துருச்சு 50 ரூபா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே மொபைல் நம்பர் அண்ட் தென் ஜிமெயில் ஐடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்ரா பண்ணும்போது தான் நம்மளோட பேங்க் கார்டு வந்து கொடுப்போம். பேங்க் கார்டு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணதுக்கப்புறம் 1 or 2 days வந்து ரிவ்யூ ஆகிட்டு இருக்கும். ஐ திங்க் 1 டேலேயே வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிரும். அனதர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் பாஸ்புக் கொடுப்போம். இந்த பாஸ்புக் கொடுக்க போகிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து பேன் கார்டு ஆல்ரெடி அப்லோடு பண்ணேன், அதுக்கப்புறம் தான் இப்போ பாஸ்புக் அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேன் கார்டு. பேன் கார்டு அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னோடய பேன் கார்டில் வந்து என்னோடய இனிஷியல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சேஞ்ச் ஆகி போயிடுச்சு. 2 S, அதாவது பார்த்திங்கன்னா 2 S வந்துருச்சு. அண்ட் தென் பாஸ்புக்கில் பார்த்திங்கன்னா 1 S இருந்துச்சு. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிஷியல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெரிஃபையே ஆகலை ரொம்ப நாள். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2 மந்த்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்லோடு பண்ணிக்கிட்டே இருந்தேன். வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே இமேஜ் அப்லோடு பண்ணணும். பாஸ்புக்கோட இமேஜ் ரொம்பவே கிளியராக இருக்கணும். ஆனால் அப்லோடு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது மட்டும் டிஃப்ரெண்ட் நேம் யூஸ் பண்ணுறீங்க, அதனால வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியாது. இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தரப்பில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ட்ரீம்லவன் தரப்பில். நானும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேட்சே ஆகலை. என்னால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் பக்கம் என்ன சொல்கிறது, வின்னிங் அமௌண்ட்டை வித்ராவே பண்ண முடியல. அந்த அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா லாஸ் ஆகி போச்சு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேங்க் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நேம்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய ப்ராப்ளம். அதனால் வந்து நம்ம என்ன பேங்க் கார்டு அண்ட் தென் பாஸ்புக்கில் சேம் நேம் அண்ட் தென் சேம் இனிஷியலாக இருக்கிறத கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்லோடு பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆச்சு எனக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்போ தான் வந்து ட்ரீம் லோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாகவே கொடுத்துக்கோங்க கைஸ். நேமாக இருக்கட்டும், அனதர் ஒன் அக்கௌண்ட் நம்பராக இருக்கட்டும், பிரான்ச்சாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக கொடுத்து கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா தான் ட்ரீம் லோனை பொறுத்தளவு நம்ம ப்ளே பண்ணி வித்ட்ரா பண்ண முடியும். அதனால் ரொம்பவே சேஃபான ஒரு அப்ளிகேஷன், ரொம்பவே செக்யூராக இருக்கனால அவங்க ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்பவே கட்டன் அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செக் பண்ணுவாங்க ரெண்டையுமே. அதனால் ரொம்பவே கரெக்டாக கொடுத்துவோங்க கைஸ். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறேன். fairplay11 அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன், சேம் dream11 தான். ட்ரீம் லோனோட பெட்டராகவே இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டும் ஒரு 2 மந்த்து பக்கம் ட்ரீம் லோன் என்னால் வித்ரா பண்ண முடியாதனால அந்த அப்ளிகேஷன் நான் வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணேன். ரொம்பவே பெட்டராக இருக்குது ட்ரீம் லெவனை கம்பேர் பண்ணும்போது. அந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். அந்த அப்ளிகேஷனோட ஒரு பெனிஃபிட் என்னங்கிறதையும் நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் கைஸ். மறக்காமல் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணுங்கள். என்னோடய ரெஃபர் கோடையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். அதையும் யூஸ் பண்ணிங்கனா உங்களுக்கு 100 ரூபீஸ் போனஸ் கிடைக்கும் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.